ப்ரேஸ் த லார்ட். வெல்கம் டு ஜீசஸ் டியூஷன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3 7th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க, நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். டியர் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.3 7th சம் பார்க்கலாம். அண்ட் ஓப்பன் பாக்ஸ் இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் 24 cm ஆன் எ சைட் by cutting equal square from the corner and turning up the sides as shown figure 1.17. express the volume V of the box as function of x nu kuduthirukanga. inga paருங்க, inga rendu figure kuduthirukangale, and rendu figure onne da. the first picture la oru open box kuduthirukanga. inda open box udaiya naalu side me, adhaadu inda naalu side me 24 cm solli sollirukanga. இப்போ இங்கே பாருங்கள், இந்த நாலு சைட்லேயுமே நாலு கார்னர்லேயும் ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கட் பண்ண இதை தான் எக்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த இது 24 cm, இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா சைடுமே இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதை வந்து எல்லன்னு எடுத்திருக்காங்க, இந்த சைடை பீன்னு எடுத்திருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எல்லை லென்த்தில் கீழே இருக்கக்கூடிய இது டோட்டல் மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 24 cm இல்லையா, 24 cm. இப்போ இந்த இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த 24 ரெண்டு எக்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ -2x வரும். அப்போ லென்த்து என்ன, 24 - 2x. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், மெர்த்தில் இங்கே ஒரு எக்ஸ், அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸை கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு எக்ஸை கட் பண்ணி எடுத்தால் இதுவும் நமக்கு 24 - 2x, ரெண்டு எக்ஸ் கட் பண்ணதுனால 24 - 2x. அப்புறம் பாருங்கள், இந்த கீழே இந்த ரெண்டாவது ஃபிகரில் பாருங்கள், இந்த கட் பண்ண இந்த எக்ஸ் பி சைடு இருக்கக்கூடியதை அவங்க ஃபோல்டு பண்ணியிருக்காங்க, ஃபோல்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் மேலே கட் பண்ண எக்ஸ் சைடை அவங்க ஃபோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டு பண்ண சைடு வந்து ஃபோல்டு பண்ணியோன்னா அது ஹைட்டாக மாறிடுது. ஸோ இந்த ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. எக்ஸ் மெஷர்மெண்ட்டு நமக்கு தெரியாது, எக்ஸை கட் பண்ண எக்ஸ் பீஸை அப்படியே ஃபோல்டு பண்ணதுனால அது ஹைட்டாக மாறிடுது. இப்போ அதை வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன என்ன சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் வி ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வால்யூம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாங்க இந்த சம்மை எப்படி போடலான்னு பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். கியூபாய்டோடைய ஃபார்முலா நம்ம லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம், எல் இன்டு பி இன்டு ஹெச், இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ நமக்கு எல் என்னன்னா 24 - 2x, b என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் 24 - 2x, h வந்து நம்ம எக்ஸாக எடுத்திருக்கோம், இவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இது எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ 24 - 24 மல்டிப்ளிகேஷன் பண்ணனா 576 கிடைக்கும். அதே 24 நான் -2x மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்பொழுது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 24 - 2 - 48x அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து வந்து -2x 24 மல்டிப்ளிகேஷன் பண்ணனா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 - 24 - 48x வரும். அதுக்கடுத்து -2x - 2x மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 - 2 - 4x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இந்த அவுட் ஆஃப்ல இருக்க எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம், இவ்வளோதான். இப்போ இனி அடுத்த ஸ்டெப் போடலாம். இப்போ இதில் பாருங்கள், -48x - 48x சொல்லி ரெண்டு இது இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி அதே சிம்பிளை நம்ம இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 576 அப்படியே எழுதிக்கலாம். இனி அடுத்தது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி அதே சிம்பிளை நம்ம போட போகிறோம். அதுதான் -96x சொல்லி இங்கே எழுதியிருக்கேன், இவ்வளோதான். அடுத்தது அந்த ப்ளஸ் 4x2 அது அப்படியே வந்துடும், அந்த எக்ஸும் அப்படியே வந்துடும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் இந்த அவுட் ஆஃபில் இருக்க எக்ஸில் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது 576 - x 576x கிடைக்கும். அதுக்கடுத்தது
576x னு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸ் 96x யூ x மல்டிபிளிகேஷன் பண்ணா 96x ஸ்கொயர்டு னு கிடைக்கும். x into x x ஸ்கொயர்ட் மைனஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது பிளஸ் 4x ஸ்கொயர்ல x ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப்னு வரும். பிளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கணும். இவ்வளோதான். இப்போது இந்த எக்ஸால் இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டோம். இவ்வளோதான். அடுத்தது இப்போ இதை நம்ம ஆல்டர்னேட் பண்ண போகிறோம். இது எப்படி ஆல்டர்னேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இந்த 576x இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நமக்கு வெறுமனை எக்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுத வேண்டாம், நம்ம லாஸ்ட்டாக கொண்டு போயிடலாம். இந்த பவரில் ஃபஸ்ட்டு எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 4x கியூபு தான் ஹையஸ்ட்டு பவராக இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது மைனஸ் 96x ஸ்கொயர்டு, இது வந்து அடுத்த பவரில் அதிகமாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது அடுத்தது அதிகமாக இருக்குனால அது செகண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது 576x லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். காட் பிளஸ் யூ.